என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாளர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் வாயிலாக நான் கிட்டத்தட்ட 700 மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இப்படி அப்லோட் பண்ண வீடியோவில் எந்தெந்த வீடியோலாம் நம்ம முக்கியமாக சேகரிப்பாளர்கள், அதுவும் பணத்தாள் சேகரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. அப்படிப்பட்ட சிறப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இருக்குது. பொதுவாக நம்ம பணங்கள் சேர்க்கறதோட பணங்களை பாதுகாக்கிறது தாங்க முக்கியம், அதாவது யார்கிட்ட ஏமாறாமல் இருக்கிறது தாங்க முக்கியம். இதை மையப்படுத்தி தான் இந்த காணொலியை நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன வார்த்தைக்கும் இந்த காணொலிக்கும் வந்து என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதில் நம்ம முதல் பார்க்கக்கூடிய பணத்தாள் வந்து பாருங்கள், இதுதான் ஹச்விஆர் ஐயங்கார் பணத்தாள். இந்த பணத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட 6வது கவர்னர் பணியாற்றினார். 1/3/1957 28/2/1962 வரைக்கும் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாருங்க. இதில் முதல் நம்ம ஒரு 4 பணத்தால் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய டீட்டெயில் வந்து பார்ப்போங்க. இதில் மொழி பலகையில் வந்து மொத்தம் வந்து 7 மொழிகள் தாங்க இருக்கும், அதில் தமிழ் மொழியும் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இப்போ நம்ம பார்த்த பெரிய படகு பணத்தாள்லையே அதுலேயே சின்ன மாடலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜெகநாதன் அவர்கள் கைப்பற்றிருப்பாங்க. எஸ் ஜெகநாதன் வந்து 1970-1975 காலகட்டங்களில் ஆர்பிஐ கவர்னராக இருந்தவருங்க. இதே மாடல்களில் எண்ணற்ற வகையான ஆர்பிஐ கவர்னர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் கைப்பற்றிருப்பாங்க. இப்போ இந்த பணத்தாள்கள்லேயே ஆர்என் மல்கோத்ரா அவர்கள்லாம் கைப்பற்றிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த 20 ரூபா பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொனரக் சக்கரத்தை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட பணத்தாள் தாங்க. இந்த பணத்தாள்லேயும் ஃபர்ஸ்ட் மாடலில் எஸ் ஜெகநாதன் அவர்கள்லாம் கைப்பற்றிருப்பாங்க. இந்த பணத்தாள் வந்து 1975 அறிமுகப்படுத்தப்பட்டு அத்தடிக்கப்பட்டதுங்க. இந்த எஸ் ஜெகநாதன்கிற ஒரு ஆர்பிஐயோட 10வது கவர்னர் பணியாற்றினாருங்க. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பணத்தாள் இங்கே இருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மான் இருக்கக்கூடிய பணத்தாள், 1970களில் ரொம்ப புகழ்பெற்ற பணத்தாள்களில் இதுவும் ஒன்றுங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எஸ் ஜெகநாதனை பற்றி, அவர் 10வது ஆர்பிஐ கவர்னராக பணியாற்றினாருன்னு. அவரோட பதவி காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 ஜூன் 1970 19 மே 1975 ஆர்பிஐ கவர்னராக இருந்தாருங்க. இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த 4 மாடல்களுமே 2005 முன்னாடி அத்தடிக்கப்பட்ட மாடல்கள் தாங்க. இது எல்லாமே 2014 பாதிக்கப்புறம் இந்திய அரசியலாதன அறிவித்து திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் மையப்படுத்தி சில வகையான டீலர்கள் இதே பணத்தாள்களில் சில சேஞ்சஸ் பண்ணி அதை பெரிய லெவலில் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது போலியான பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிப்பாளர்களை மையப்படுத்தி பெரிய லெவலில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அச்சசல் பார்க்குறதுக்கு இதே போல தாங்க இருக்கும், ஆனால் சின்ன சின்ன தேந்தஸ்னால உங்களால் கண்டறியவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தேந்தஸ் என்னங்கிறத பார்ப்போங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 20 ரூபாய் பணத்தாளை வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொனரக் சக்கரத்தை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட பணத்தாளுங்க. அதாவது இதில் வந்து ஹாஃப் வீலுங்கிற மாதிரி, அதாவது சக்கரத்தில் வந்து ஃபுல்லாகவே தெரியாதுங்க. ஏன்னா கடைசி வந்து சக்கரம் முடிகிற இடத்துல வந்து டினாமினேஷன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க 20 ருபீஸ்னு. இங்கே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பணத்தாள்களை வந்து பாருங்கள், இதில் வந்து முழு சக்கரமே வந்து வெளியே தெரியும். கீழே தான், அதுக்கு கீழே தாங்க 20 ருபீஸ்னு இருக்கும். அதுக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த 2 சக்கரங்களையும். இதில் இடதுபுறத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பணத்தாளுங்க. இதே வலதுபுறத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பணத்தாள், அதாவது ஃபேக் பணத்தாள்னு சொல்லலாம். இது வந்து அரசாங்கத்துக்கு தெரிகிறதே ரொம்ப வாய்ப்பு குறைவு தாங்க. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க ஏமாத்துறது சேகரிப்பாளர்களை மட்டும் தான். பொது புழக்கத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி தப்புகள் செய்ய மாட்டாங்க. எப்போ வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்களோ இந்திய அரசு, அப்போ தாங்க இது போல் பணத்தாள்களை போலியாக வெளியிட்டு இதை இணையதளங்கள் மூலம் இது ரொம்ப அபூர்வமான பணத்தாள்னு இந்த போலியான பணத்தாள்களை பதிவு பண்ணி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்திய சேகரிப்பாளர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது போன்ற காணொலிகளை நான் பதிவு பண்ணுறேங்க. அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய பணத்தாளை பாருங்கள். இதில் 4 மான், அதாவது இந்த சின்ன சைஸ் பணத்தாள்களெலாம் 4 மான் இருக்கிறது மட்டும் தாங்க ஒரிஜினலு. இதில் ஒரே ஒரு மாடலாக வெளியிடப்பட்டது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 மான் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய பணத்தாள் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். அதே போல் கீழே இருக்க இது வந்து பாருங்கள், இதுலேயும் 5 மான் இருக்க மாதிரி இருக்கும். இந்த 2 ஃபேக் பணத்தாள்களும் வந்து சமீப காலகட்டங்களில் அதிக லெவலில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தாள்னே சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஃபேக் பணத்தாள்கள் எல்லாமே சின்ன அமௌண்ட்டில் தான் கிடைக்காதுங்க, அதிக அமௌண்ட் வந்து தாங்க விற்பனை செய்கிறாங்க. பெரிய லெவலில் வந்து வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து எல்லா சேகரிப்பாளர்களுக்கும் நிச்சயம் வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் பதிவு இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேங்க. அடுத்து இருக்கக்கூடிய 10 ரூபாய் பணத்தாளை பாருங்கள். இந்த படகு பணத்தாளுங்க, இது வந்து இந்த பக்கம் இருக்குது, அதாவது இடதுபுறத்தில் இருக்கிறது வந்து ஒரிஜினல், வலதுபுறத்தில் இருக்கிறது வந்து டூப்ளிகேட்டுங்க. அதாவது சிங்கிள் போட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு, டபுள் போட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டுங்க. அடுத்து இந்த பெரிய சைஸ் பணத்தாள்களில்
ஒரே ஒரு போட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலுங்க, இந்த ரெண்டு போட் இருக்கிறது வந்து ஃபேக்குங்க. இப்படி 20க்கும் மேற்பட்ட இந்திய பணத்தாள்கள் இப்படி ஃபேக்கான பணத்தாள்கள் வந்து இருக்குங்க. இந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வெளியிடலான்னாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா 20க்கும் மேற்பட்ட பணத்தாள்கள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், இப்போ 4 பணத்தாள்கள் மட்டும் தாங்க பார்த்துருக்கோம். இது போல் மற்ற பணத்தாள்களும் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே காணொலியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயமாக அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த காணொலி வேலை நிறைய வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து இருந்துக்கிறேன். இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.